இது ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயஸ்தம். நிறைய பேர் இதை அழகாக பண்ணி நிறையா பயனுள்ளது. பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அது பஞ்சபூதங்களுடைய ரகசிய தத்துவத்தை நம்ம பார்த்துன்னு இருக்கோம். இந்த பஞ்சபூதத்துடைய ரகசிய தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும். இதைத்தான் இன்னை வரக்கூடிய ஒரு 5 எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சபூதம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம். பொதுவாக பார்த்துட்டேன்னா நம்ம எப்போவுமே சொல்கிறது, நம்ம மனசுக்குள்ளே நல்லது விழுந்தது அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும்னு சொல்லுவாள். இப்போ அமைதி, நல்லது, ஒரு விஷயத்தில் யோசித்து செயல்படுறது. யோசிக்கிறதுனா யோசிக்காது, அந்த விஷயத்தில் இது நல்லதா கெட்டதான்னு செயல்பட்டல்னா. இதற்கு பஞ்சபூதங்களில் நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் போன்ற விஷயங்களும் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், பெரிய அதிசயத்தை கொடுக்கும். இதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இன்றைக்கி இந்த பூமி தத்துவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த பூமி மாத்தான்னு சொல்லுவாள். எவ்வளோ விஷயத்தை தாங்கிறது பாருங்கள், நல்லது கெட்டது, எவ்வளோ விஷயத்தை இந்த பூமி மாத்த தாங்குறா இல்லையா. இந்த பூமியில் தான் உட்காந்துட்டு இருக்கும். இந்த பூமி மட்டும் இல்லைன்னா என்ன ஆகுது? அப்போது ஒரு தர்பாசனமோ அல்லது ஆசனமோ போட்டுண்டு அந்த ஆசனத்தின் மேலே உட்காந்து நம்மளுடைய கால் பகுதி இந்த பூமியில் படுற மாதிரி பூமியில் கையை வச்சுண்டு மனசார அந்த பூமி தத்துவத்தை ஆக்கர்ஷணம் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ள அந்த பூமாதேவியினுடைய அந்த தொடம்பொழுது இருக்கக்கூடிய அந்த அதிர்வு, பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்குள்ளே போகட்டும், அமைதி பெறக்கட்டும். அந்த பூமி தத்துவம் உங்களுக்குள்ள போகும் பொழுதே இந்த பிரபஞ்சத்தில் ரகசியங்கள் தானாக உங்களுக்குள்ள சேர்ந்துவிடும். பல விஷயங்களை உங்களுக்குள்ள ஆளக்கூடிய வாய்ப்புகள். எத்தனையோ பேருக்கு நிலம் இல்லாமல் இருக்கா, இந்த பூமியில் இடம் இல்லாமல் இருக்கா, அதை அனுகிரகம் அனுகூல்யம் கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி இந்த பூமி தாய். இப்போ நிலம் பூமி வரத்தை தரக்கூடிய, எத்தனையோ பேர் நிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும். அந்த கையை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணி பாருங்கள், தானாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சால்வ் ஆகிடும். அதுக்குண்டான மனுஷாலை கொண்டு வந்து விட்ரும். இதுதான் இன்றைக்கி ஆன்மீக தகவலில். இதெல்லாம் அனுபவபூர்வமாக நம்ம பார்த்து நம்ம கிளாஸஸ் எடுக்கும். இந்த பிரபஞ்சத்துடைய ரகசியங்களை பற்றி சொல்லி கொடுக்குறோம். இப்படி இன்றைக்கி பூமி, நாளைக்கு நீர் சம்மந்தமாக, அடுத்தது ஆகாச தத்துவம். இப்படி ஒவ்வொரு தத்துவத்தையும் நம்ம ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம் சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாநாத் மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.